அப்புறம் கணவன் மனைவிக்குள்ளே ஏன் சண்டை வருது, எப்படி சரி பண்ணுறது, ரொம்ப முக்கியமான விஷயம். உண்மையிலேயே புருஷனுக்கு பொண்டாட்டிக்கு சண்டையே இல்லைங்க. எந்த ஒரு ஆணுக்கும் ஒரு பெண்ணுக்கிட்ட பழக தெரியல, எந்த ஒரு பெண்ணுக்கும் ஒரு ஆண்கிட்ட பழக தெரியல, இதாங்க சண்டை. இதை பள்ளிக்கூடத்துலையும் சொல்லித்தரல, காலேஜிலையும் சொல்லித்தரல, அம்மா அப்பாவும் சொல்லிக் கொடுக்கல, கண்ணு முன்னால் வாழ்ந்தும் காட்டல, நம்ம எங்கே என்ன பண்ணுறது இல்லைங்க. நான் கேட்குறேன், எல்லாரும் ஒழுங்காக வாழும் ஒழுங்காக வாழும்னு சொல்கிறீங்களே அப்படின்னு என்ன, அதை முதல்ல சொல்லுங்கள். சொல்லியும் கொடுக்க மாட்டீங்க, என் கண்ணு முன்னால் வாழ்ந்தும் காட்ட மாட்டீங்க. நாங்களே ட்ரையல் அண்ட் எரரில் கண்டுபிடிச்சி வாழ்கிறக்குள்ளேயே அடிபடுது, அடிபட்டு முடியறக்குள்ளே எல்லாமே முடிச்சு போயிடுது, மாற்றிக்க முடியல, மாட்டிக்கிட்டோம். அப்போது சொல்லிக் கொடுக்கணுமா இல்லையா? இதுதான் குருகுல கல்வி. குருகுல கல்வினா இதையும் சொல்லிக் கொடுப்பாங்க. அப்போது கணவன் மனைவிக்குள்ளே எப்படி ஒழுங்காக வாழ்கிறதுன்னு அதுக்கு தனி சப்ஜெக்டுங்க. காதல் கலை, காதல் முக்தி, யூடியூப்பில் போட்டாவே வரும். ஒன்றரை மணி நேரம் தான் உட்காந்து பார்த்துட்டிங்கன்னா நாளைக்கு காலையே டைவர்ஸ் பண்ணுறதா இருந்தால் அப்படி பண்ண வேண்டிய அவசியமெல்லாம் இருக்காது. இப்படி காதல் கலை. அதுக்கப்புறமா தந்திரா வழியில் தாம்பத்திய வாழ்க்கை. ஆண்களுக்கு 2 உச்சகட்டம், பெண்களுக்கு 8 உச்சகட்டம். அது எப்படிங்கிறத தமிழில் ஒரு புக் இருக்குது, படங்களோட விளக்கமாக இருக்கும், ஆபாசம் இல்லாமல் டீசெண்டாக இருக்கும். உண்மையிலேங்க தாம்பத்தியத்தை பற்றி யாருமே கிளாஸ் எடுக்கிறதுக்கு அவமானமாக நினைக்கிறாங்க, அப்படியெல்லாம் கிடையாது. இது வாழ்க்கையில் இருக்குதா இல்லையா, யாரோ ஒருத்தர் பேசணுமா இல்லையா? நான் ஏன் இத்தனை வருஷம் பேசாமல் இருந்தேன்னா தெரியல, இப்போ தெரிஞ்சிடுச்சு. இவ்வளோதான், இந்த புக்கை படித்தே தெரிஞ்சிடுச்சு, விளக்கமாக இருக்குதுங்க. இதெல்லாம் படித்து பாருங்கள், கண்ணில் தண்ணி வரும். ஏன்னா சே, இது கூட புரியாமல் தான் இத்தனை வருஷம் வாழ்ந்தோமா அப்படின்னு தெரியும். பல பேர் படிக்கிறதுக்கு என்னை கூப்பிட்டு திட்டுறாங்க, ஏ நீ என்ன எனக்கு சொல்லிக் கொடுக்குறது அப்படின்னு. இதை படித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தெரியுமா தெரியலான்னு உங்களை நீங்களே கேட்டுக்குங்க, புரிந்து கொள்ளுங்கள். தாம்பத்தியம் அப்படிங்கிறது யாருக்குமே என்னென்னே தெரியலீங்க, இது படித்ததுக்கப்புறம் தாங்க தெரியும். ஏன்னா விளக்கமாக இருக்குது, இது புரியாமல் பல பேர் பல குடும்பத்தில் நிறைய பேர் ஒன்றா இருக்கிறாங்க, ஆனால் ஒன்றா இல்லை, வெளியே பார்க்குறக்கு தான் இல்லை, அப்படியே சமுதாயத்துக்காக பல பேர் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இந்த புக்கை படிச்சிங்கன்னா இது தெளிவாக புரிஞ்சிடும். இதை எழுதுனது போதி பிரவேசன் ஒருத்தருங்க. அவரை வச்சு நான் 2 வகுப்பு நடத்துகிறேன் அங்கங்கே பல ஊர்களில். ஆண்களுக்கு மட்டுமே தான் கிளாஸ். 18 மேலே யாராவது இருந்தீங்கன்னா நம்ம ஆஃபீஸுக்கு ஃபோன் பண்ணிவிட்டு, இந்த போதி பிரவேசம் இருக்கார்ல அந்த புக்கு எழுதினார் இல்லைங்களா, அவர் நடத்துகிற கிளாஸுக்கு வந்தீங்கன்னா 2 கிளியராக ஓப்பனாக சொல்லி கொடுத்துருவார். எவ்வளோ சந்தேகம் வேணாலும் கேட்டுட்டிங்கன்னா தாம்பத்தியம் கிளியருங்க. ஏன் சொல்கிறேன்னா, பல நாடுகளில் இந்த கிளாஸு கோடிக்கணக்கான ரூபாய்க்கு நடக்குது, ஓப்பனாக சொல்லிக் கொடுக்குறதே இல்லைங்க. நான் எல்லா கிளாஸ் அட்டென்ட் பண்ணியிருக்கேன், தப்பு தப்பாக சொல்லி கொடுத்துருவாங்க, சொல்லி கொடுத்துட்டு தான் கிளாஸும் வாங்க, நான் திட்டிகிட்டுலாம் வந்திருக்கேன், கிளாஸ் சரியில்லை எனக்கு பிடிக்கல அப்படின்னு. என்ன சொல்லணுமோ அதை சொல்ல மாட்டேங்கிறாங்க. பல வகுப்புகளில் நான் காசு கொடுத்து போன பல வகுப்புகளில் எப்படி வேணாலும் வாழ்ந்துக்கலாம்னு சொல்கிறதுக்கு தான் கிளாஸ் நடத்துனாங்களே தவிர இந்த விஷயத்தை கற்றுக் கொடுக்கவில்லை. எனவே இந்த புக்கை படிங்க, இல்லை கிளாஸுக்கு வாங்க. அக்டோபர் மாதம் 5 6 2 அங்கேயே தங்குற மாதிரி வந்தீங்கன்னா கற்றுக்கலாம். இதற்கு 3000 கட்டணம். மேல விவரங்களுக்கு 8870666 அப்படிங்கிற என்ன தொடர்பு கொள்ளுங்கள். இந்த நிகழ்ச்சி நடக்கிற இடம் அகச்சுடர் வாழ்வியல் மையம், எபினேசர் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல், செல்லியம்மன் நகர், அத்திப்பட்டு, அம்பத்தூர், சென்னை 58. தாம்பத்தியங்கிறது ஒழுங்கு பண்ண வேண்டிய ஒரு விஷயங்க. இது புரியாதனால பல வீடுகளில் பல பேர் ஒன்றா இருக்கீங்க, ஆனால் ஒன்றா இல்லை. பல பேருக்கு பல சிக்கலுக்கு காரணமே தாம்பத்தியம் ஒழுங்காக இல்லைங்கிறனாலதுங்க. ஒரு முறை இந்த கிளாஸுக்கு வந்தீங்கன்னா எல்லாமே புரிஞ்சிடும். அக்டோபர் மாதம் 5 மற்றும் 6 இது வந்து ஆண்களுக்கு மட்டும்தாங்க, 18 மேலே. ஏன்னா ஆண்களுக்கு கற்றுக் கொடுக்கறது ரொம்ப ஈஸி. பல பேர் கேட்குறாங்க பெண்களுக்கு இதே மாதிரி கிளாஸ் நடத்தலாம் இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. நல்ல கேள்வி. பெண்களுக்கு கிளாஸ் நடத்துறதுல பல சிக்கல்கள் இருக்கு, அது நிறைய சிக்கல் இருக்கு. ஒரே சிக்கல் சொல்கிறேன், ஏற்கனவே சந்தோஷமாக தான் இருப்பீங்க, அந்த கிளாஸுக்கு வந்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் தான் ஓ இப்படியா அப்படியான்னு ஒருவேளை சந்தோஷம் இல்லாமல் கூட போகிறக்கு வாய்ப்பு இருக்கு. இது ஆண்கள் கற்றுக்க வேண்டிய விஷயம். ஆண்கள் புரிஞ்சுக்கிட்டா போதுங்க, பெண்களுக்கு தேவையில்லை. எனவே அந்த கிளாஸ் நடத்துறதில்ல, அதில் நிறைய சிக்கலெல்லாம் இருக்குது. ஒருவேளை நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்குறாங்க பெண்களுக்கு நடத்த வேண்டியது தானே அப்படிங்கிறாங்க. ஒருவேளை பெண்களுக்கு யாருக்காவது தாம்பத்தியம் சம்பந்தமான ஏதாவது கேள்வியோ இல்லை அதுக்கான புரிதலோ தேவைப்பட்டுச்சுன்னா கிளாஸ் நடத்துறதில்ல, அதுக்கு பதுவாக உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுக்குறேன். டாக்டர் ரேவதி அப்படிங்கிறவங்க பெங்களூரில் இருக்கிறாங்க, அவங்க நம்பர் கொடுக்குறேன். அவங்களுக்கு ஃபோன் பண்ணிங்கன்னா
ஒன் டு ஒன் பர்சனலாக உங்களுக்கு, ஏன்னா அது பெண்கள் பேச வேண்டிய விஷயம், அவங்க பேசி உங்களுக்கு புரிய வைப்பாங்க. இவங்க பெங்களூரில் இருப்பாங்க, அமெரிக்காவில் மாறி மாறி இருப்பாங்க, அவங்களுக்கு வாட்ஸ்அப்பில் கால் பண்ணிங்கன்னா அவங்க உங்களுக்கு ஃபோன்லேயும் பேசுவாங்க. தேவைப்பட்ட அவங்க வீட்டுக்கு நீங்கள் போய் உட்காந்து பேசி புரிஞ்சுக்கிட்டு வரலாம், இல்லை அவங்க உங்கள் வீட்டுக்கு கூப்பிடலாம். அவங்க மூலியமாக நீங்கள் யாராவதுக்கு அந்த தாம்பத்தியம் சம்பந்தமான விஷயங்களுக்கு கேள்வி கவுன்சிலிங்கெல்லாம் நீங்கள் பார்த்துக்கலாம்.